இன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் வறுத்து அரைச்சிட்டு சிக்கன் குழம்பு பண்ணலாம். இந்த சிக்கன் வந்து நல்லா கிளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.5 கிலோ இருக்கும். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். குழம்புல சேர்க்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஊறட்டும். மசாலா வறுத்து அரைக்கிறதுக்காக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், மல்லி மட்டும் 2 ஸ்பூனாக சேர்க்கணும், மற்ற எல்லாமே 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம், 1-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இன்னும் காரம் வந்து அதிகமாக வேணும்னா இன்னும் கூட 1-2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கடைசியாக 2 பட்டை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துடணும். கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு, நல்லா வாசனை வருது. கருவேப்பிலை வந்து இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், அது வரைக்கும் வறுக்கணும். அரைச்சாச்சு, நல்ல பவுடர் ஆயிடுச்சு. இப்போ வறுத்த அதே பேன்லயே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 பெரிய வெங்காயம் இதெல்லாமே லைட்டாக வதக்கிட்டு அரைக்க போகிறோம். வெங்காயம் ரொம்ப வதக்க வேண்டாம், இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். 3 தக்காளி. தக்காளி வந்து மறுபடியும் குழம்பு தாளிக்கும் போது சேர்க்க போறது இல்லை, இதுலயே வதக்கிட்டு அரைச்சு ஊத்துறதுனால 3 தக்காளியா சேர்த்துக்கணும். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு அதையும் வதக்கிடலாம். தேங்காய் வந்து எலசா இல்லாம இந்த மாதிரி நல்லா திக்கா இருக்கணும், அந்த தேங்காய் சேர்க்கணும், அப்பதான் குழம்போட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் கசகசை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், அந்த சூட்லேயே அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றணும், 1-6 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 4 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 2 பிரியாணி இலை, 1 கருப்பு ஏலக்காய். கருப்பு ஏலக்காய் இல்லாட்டி பரவாயில்ல, ரெகுலர் ஏலக்காயே சேர்த்துக்கலாம். கருப்பு ஏலக்காய் சேர்த்தோம்னா அந்த ஸ்மெல் வந்து மைல்டாக இருக்கும். அதுக்காக ஒரு கப் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும், ஏன்னா வெறும் பூண்டு மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறோம். வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இது கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச சிக்கனை இப்போ சேர்த்துடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மற்ற மசாலாலாம் சேர்க்கலாம். வறுத்து அரைச்சோம்ல அந்த பவுடரை இதில் சேர்த்துடலாம். அடுத்தது வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் அரைச்சோம்ல அந்த பேஸ்ட் இந்த மிக்ஸி ஜார்லயே அப்படியே குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊத்திக்கிறேன்.
குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கன் ஊற வைக்கும்போது ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சம் புளி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான். ஆனால் குழம்புல வந்து புளி சேர்த்த மாதிரி கொஞ்சம் கூட தெரியாது. கொஞ்சம் திக்காக இருக்கு குழம்பு, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். கடைசியாக ரெண்டு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் கடைசியாக சேர்க்கறதுனால அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் மேலே வரும், அப்போ நிறுத்திடலாம். இது வந்து ரைஸை விட பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கெல்லாமே இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு.